நடுப்பங்கரை நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில தினம் தினம் வெரைட்டியான சூப்பரான யம்மியான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கும் அட்டகாசமான ரெசிபிஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நம்ம பார்க்க போற செக்மெண்ட் விஐபி கிச்சன். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஸ்பெஷலான ரெசிபியை செஞ்சு காட்டுறதுக்கு நம்மளோட தீனா ரெடியா இருக்காரு. அப்படி என்ன ரெசிபின்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. வணக்கம், நான் தான் குஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் அடுப்பாங்கரை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். நம்ம அடுப்பாங்கரை ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த கர்ணக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கர்ணக்கிழங்கு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், மிளகா பவுடர், தனியா பவுடர்லாம் போட்டு நல்லா மேனேஜ் பண்ணிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு குக் பண்ண போகிறோம். இது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது இந்த கர்ணக்கிழங்கு கூட கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி போடலாமா வேண்டாமா நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் மசாலா எந்த ரேஷியோவில் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தெளிவாக இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிழங்கு வேக வச்ச இந்த கிழங்கு, இந்த கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக ஒரு 50-60% அளவுக்கு நீங்கள் நல்லா பாயில் பண்ணிருக்கணும். ஃபுல் டன் பண்ணக்கூடாது. ஃபுல் டன் பண்ணால் நீங்கள் தவாலை போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் 50-60% அப்படி இல்லைனா ஒரு 70% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் மேனேஜ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாமா. கர்ணக்கிழங்கு சாப்ஸ் தேவையான பொருட்கள், கர்ணக்கிழங்கு, மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மிளகு பவுடர், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், இஞ்சி, பூண்டு. இப்போ இந்த சாப்ஸ் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இந்த தோசைக்கல் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிரில் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மேனேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் மேரினேஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ண போகிறோம். மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள். இந்த பவுடர் இல்லை, ரெகுலராக எங்கள் வீட்டில் குழம்பு தூள் தான் இருக்குன்னு வச்சுன்னா குழம்பு தூள் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த குழம்பு தூள் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிழங்குக்கு இந்த கிழங்கோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 250 கிராம் கிழங்குக்கு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம். இதே குழம்பு தூள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணி பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த குழம்பு தூள் சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், காஞ்ச மிளகாய், தனியா எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருப்பீங்க. ஸோ கொஞ்சம் காரத்தோட அளவும் அதிகமாக இருக்கும். அதனால தான் புளி தனியாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இதே வெறும் பிளெயின் மிளகாத்தூளும் தனியா பவுடர் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் புளி தனி ஆட் பண்ண வேண்டாம். அப்படி புளிப்பு தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறேன். மிளகாய் பவுடரோட தனியா பவுடர் அளவு அதிகமாக இருக்கணும். எந்த ஒரு சவுத் இந்திய டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் வந்து இந்த தனியா பவுடர் அளவு அதிகமாக இருந்தால் அந்த ஸ்பைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் லைட்டாக இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் வந்து இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரே அளவை போட்டு அரைக்கிறோம். உப்பு தேவையான அளவு, நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஒரு 60% அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, கொத்தமல்லி ஜஸ்ட் லைட்டாக கையிலேயே பிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம் வீட்டில். நீங்கள் வீட்டில் எதுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த பவுடர் மசாலா, அதாவது பவுடர் மசாலா பண்ணும்போது வீட்டில் வந்து நீங்கள் கடலை மாவு, அரிசி மாவுலாம் சில பேர் போட்டு பண்ணுவாங்க, அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் இந்த மசாலா பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கிரில் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அந்த கிழங்கு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் கொஞ்சம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். அப்படி பத்தலைன்னா இந்த பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை இந்த மாதிரி டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். லூஸாக இருக்கக்கூடாது, லூஸாக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து ஒட்ட ஆரம்பிக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து திக்காக இருக்கணும் மசாலா. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா இந்த மசாலா. இப்போ இந்த மசாலா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும். இதே மசாலா வந்து நீங்கள் தின்னாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பேனில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒட்டாது. ஸோ அதனால தெளிவாக சொல்கிறேன், இந்த மசாலா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காக வச்சுருங்க. இதுக்கு பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கு, அதாவது 60% அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிழங்கை, இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கிழங்கு ஆட் பண்ண பிறகு மேலோட்டமாக அப்படி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோம், ஆனால் இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் தவாவில் குக் பண்ணும்போது லைட்டாக வெந்து வர டைமில் ஜஸ்ட் லைட்டாக மேலே அந்த மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. அதுக்கு முன்னாடி இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க, அதுக்கப்புறம் கிரில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ மசாலா நல்லா ஊறியிருக்கு, ஊறின பிறகு வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ நல்லா தவா சூடாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இப்போது இந்த பேனில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இதே வந்து வீட்டில் வந்து டீப் ஃப்ரை பண்ணலாமா நினச்சிங்கன்னா, அதாவது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நினச்சிங்கன்னா, அந்த டைமில் கடலை மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, சூடான பிறகு நம்ம இந்த கிழங்கு எடுத்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன் பை ஒன்னாக இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஆயில் எங்கெல்லாம் இருக்கோ எக்ஸஸ் இருக்க ஆயில் வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலே எப்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும், அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா வெந்து வரும். சரிங்களா? அதே டைமில் வந்து உடனே வந்து நம்ம திருப்பக்கூடாது. இந்த ப்ரிப்பரேஷன் எதோட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கிள்ளிப்பட்ட சாம்பார், அதுக்கப்புறம் இந்த ரசம், இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன். நீங்கள் அப்படி வேண்டாம், மெயின் கோர்ஸ்னா வேண்டாம், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம்னு கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் லைட்டாக இது திருப்பிங்க இந்த மாதிரி. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பெப்பர் பவுடர் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். இந்த பெப்பர் பவுடர் ஜஸ்ட் லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு இப்போ கொஞ்சமாக லைட்டாக இந்த கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒயிட் பிளேட்டில் அழகாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். கர்ணக்கிழங்கு சாப் செய்முறை, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. மிளகாய் பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெஜிடபிள் ஸ்டாக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வந்து 60% வேக வச்ச இந்த கர்ணக்கிழங்கு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கு வந்து ரெண்டு சைட்லையும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகு பவுடர், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த கர்ணக்கிழங்கு சாப்ஸ் ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த கர்ணக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேரினேஷன் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காக சூப்பரான டிஷ் வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care. நெக்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் செலிபிரிட்டி கிச்சன். ஸோ இன்றைக்கி நமக்காக வந்திருக்க செலிபிரிட்டி யார், என்ன சமைக்க போகிறாங்க, வாங்க பார்த்துருவோம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் மடுப்புங்கரை செலிபிரிட்டி கிச்சன். நம்ம செலிபிரிட்டி கிச்சனில் கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வியாபாரி என்ன கலக்கிட்டுருக்காப்புற தூள் கலப்புறார். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி வந்து நம்ம பட்டணத்தில் வந்து இப்போ அதை வந்து நிறைய வெரைட்டியாக சொல்லுவாங்க, கார குழம்புபாங்க. அது காரக்குழம்பு இல்லை, பட்டணத்தில் சிட்டியிலலாம் மனசில் ஆகிடல. ஆமாம், மனசில் ஆகிட்டுல
காரக்குழம்புனே காரம் கொஞ்சம் ஜாஸ்தி உண்டாகும் ஓ காரம் தூக்கலாயிட்டு வந்தாலும் உண்டாகும் அது காரக்குழம்பு காரம் அது மிளகு மிளகாய் அதிகமாக போட்டால் அது காரக்குழம்பு சில பேருக்கு காரம் ரொம்ப இஷ்டப்படும் இப்போ கிராமத்தில் கண்டாலே அதை புளி குழம்பு அவருக்கு புளிக்குழம்புன்னு வரையும் புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி புளிக்குழம்பு இப்போ நான் உண்டாக்காம போகுனது சுரக்கா புளிக்குழம்பு சுரக்கா புளிக்குழம்பு தேவையான பொருட்கள் சுரக்கா கால் கிலோ வெங்காயம் ரெண்டு கை கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு நம்பர் கருவேப்பிலை ரெண்டு கொத்து எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு சூப்பர் ஓகே இப்போ சட்டி எங்கோட்டு வைக்காம் சொல்லி வச்சுட்டு பின்னே அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஒழிச்சிட்டு மதியோ மதி மதி இப்போ அது சூடாகட்டே அதுக்குள்ளே ஈ புளியிலே புளி கரைச்சிட்டு புளி இதில் ஒழிக்காம் ஓகே ஒழிச்சு ஓகே இதில் மிளகாத்தூள் ஓகே கொஞ்சம் மஞ்சத்தூள் மதியோ மிளகாத்தூள் மதியா இதே இடா இடா ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் கூடி வேணுங்களே ஏட்டிட்டு உப்பிடணும் இதில் பொட்டு வைக்க வேண்டியது பாடி பாடி ஜாஸ்தி வைக்க முடியல சரி தனியாத்தூள் மதியோ ஆ பா மதி தனியாத்தூள் மதியா உங்களுக்கு வேணுங்களே குறைச்சி குறைச்சி வேணுங்க மதியோ குறைச்சி வேணும் குறைச்சி வேணும் இல்லை ஆ வேணா என்ன ஊத்திட்டுமா இதுல கடுகு கொஞ்சமா போட்டோம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அதை ரெண்டு எடுத்து கிள்ளி போட்டோம் போட்டுட்டு இதில் ரெண்டு வெந்தயத்தையும் போடணும் எதுக்கு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட குளுத்துக்கு ஆமாம் குளுத்துக்கு தானே குளிர்ச்சி குளிர்ச்சி ஓகே தனுப்புக்கு மலையாளத்தில் வரைஞ்சாலே தனுப்பு பாடி தனுப்பாயிடும் மதியம் அதே ஓகே உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வண்ணாயிட்டுண்டல்லோ இன்னும் கொஞ்சம் கூடி இடம் வேண்டாம் வேண்டாம் ஆ இன்னும் ஓகே அப்போ வெந்தயத்தில் கருவேப்பிலை உண்டு கருவேப்பிலை இடணும் பின்ன வெங்காயம் இடணும் ஓ ஓகே கருவேப்பிலை எடுத்துட்டு கிள்ளிட்டு வெந்தயம் கருகப்பிலை காஞ்ச மிளகாய் இப்ப இதுல கொஞ்சம் கூட எண்ணெய் ஒழிக்காவும் விசாரிக்கணும் புளிக்குழம்பு இல்லையே அது கொஞ்சம் டேஸ்ட் ஆயிட்டு காணும் ஜாஸ்தி ஒழிக்கிறது வதக்கணும் வதக்கும் பொழுது இதில் என்ன பண்ணணும்னா இந்த சுரக்காயில் வந்து கொஞ்சம் மறுபடியும் இந்த காரம் இதெல்லாம் சேரணும் இல்லையா ஏன்னா புளித்தண்ணியில் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த சுரக்காய்க்கு கொஞ்சம் இந்த உப்பு காரம் சேரணும் அதுக்காக வேண்டி இதை வதக்கி விடும் பொழுது இப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படியே மேலே எல்லா பக்கம் படுற கொஞ்சம் மிளகாத்தூள் வெரி குட் இதுவும் எல்லா பக்கம் படணும் அப்புறம் கிண்டி விடுவோம் இதில் முதல்ல மாதிரி காரங்கிற எல்லாம் வந்து சுரக்காயில சேர்ந்துருச்சு ஓகே இப்போ அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இங்கே இருக்கு ஏன்னா அங்கே புளித்தண்ணி நமக்கு நிறையா இருக்கு ஆமாம் அதனால இங்கே இருக்கு போதும் 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 வேகிற அளவுக்கு சாரி சாரி
உங்களுக்கு தெரியும். ஆமா, ஏனா புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன். அப்ப தண்ணி ஆயிருச்சுனா புளி தண்ணி குழம்புன்றோம். ஆமா ஆமா, தண்ணி குழம்பு சொல்லுவோம். ஆமா, இங்க உப்பு போடுங்களோ. இல்ல, நம்ம அதுல உப்பு சேர்த்திருக்கோம். கடைசியா வேணா பாத்துக்கு. காய் பிடிக்காத உப்பு. இப்ப ஆல்ரெடி நம்ம காரம் எல்லாம் போட்டுருக்குமே, அது சேரணும். காய் உப்பு பிடிக்காதோ? இல்ல, அதுல உப்பு சேர்த்திருக்கோம். காய் உப்பு பிடிக்காதோ? இல்ல, காய்க்கு உப்பு பிடிக்கும். அதுல போட்டுருக்குமே, இருந்தால கொஞ்சம் போடணும்னா போடலாம். போடலாமா? நீங்க நீங்க சரிங்க, போடு போடு போடு. போடலாம் போடலாம். நீங்க சீனியர். போடலாம். இந்த விஷயத்துல நான் ஜூனியர். ஓகே, நல்லா நல்லா பண்றீங்க. ரெண்டு சிட்டியே போட்டா போடுமா? போதும். கலக்கறீங்க போங்க. சூப்பர். நான் உப்பும் சக்கரையும் கம்மியா தான் சேர்க்கிறேன். எப்பவுமே நல்லது. ஆமா, கோவம் வராது. வெந்திருச்சு வெந்திருச்சு வெந்திருச்சு. ஆ, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றிடலாம். இதை பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ உப்பு மசாலா எல்லாமே இதில் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. ஆ, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா? நான் பார்க்குறேன், இந்த கிண்டிட்டு பார்க்குறேன். இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்குமா? அப்படியா? இந்த இது சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டால் புளிக்கும். அப்படியா? ரொம்ப புளிக்குங்கிறீங்களா? தண்ணி புளி ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால காரத்தை போடலாமான்னு நினைக்கிறேன். இந்த வரேன் சாப்பிட்டு. இது எப்படி இருக்குன்னா, அந்த ஊரில் பள்ளியோடத்துக்கு போவோம்ல, கிராமத்தில் பள்ளியோடத்துக்கு போவோம் இல்லையா? நீங்கள் சொன்னது கரெக்ட். ஏன்னா என்ன இருந்தாலும் சீனியர் சீனியர் தான். பள்ளியோடத்துக்கு போகும்போது நான் புளி குழம்பு புளியாக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காரம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம், ஊரில் பள்ளியோடத்துக்கு போவோம். பள்ளியோடத்துக்கு போகும்போது ரோட்டில் கள்ள கொண்டு எரிஞ்சு அந்த புளிக்காய் புளியங்காய் எடுத்து அதை கடிச்சு தும்போம் இல்லையா, அந்த டேஸ்ட் அப்படி இருக்கு. நல்லா மிளகாத்தூள் நிறைய போடணும். ஆமாம், இன்னும் போடலாம். இப்போ இது நம்ம சிட்டிக்கு காரக்குழம்பு, வில்லேஜுக்கு சுரக்கா புளி குழம்பு. ஆ, சூப்பர். எனக்கிட்ட இன்னும் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். இந்த பார்க்குறேன் ஏன்னா நான் ரொம்ப காரமாயிருமோ அப்படிங்கிற உங்கள் கைப்பக்குவம் வேற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கை பதப்பதக்குது. அப்படியே எதுக்கு எடுத்து போடணும் அப்படின்னு. இந்த வரேன். நான் இந்த மூணு நாலு டிஷ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? இதுவும் இதையும் நல்லா இருக்கணும். நல்லா தான் இருக்குது. இதுவும் நல்லா தான் சொல்ல முடியாது. கொஞ்சம் காரம் வேணும் எனக்கு, அவ்வளோதான். ஆமாம், இவ்வளவு போட்டு இன்னும் புளிக்குது. இன்னும் கொஞ்சம் போடலாம். இல்லை, காரம் என்னன்னா நான் வந்து புளி அதிகமாக இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. பக்குவத்துக்கு வந்துருச்சு. பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஏதோ மிஸ்ஸிங் இல்லை. இல்லை, வரேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே சும்மா சும்மா பார்த்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் தனியாக தள்ளிவிடும். அப்படியா? நிறையா போட்டேன். போடணும், போடுங்க. மிக்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இப்போ அது இது பழம் சாப்பிட்டா ஜூ நீங்கள் இருக்குது. புளி நல்லா இப்போ நல்லாயிருக்கும். ஒரு இதில் ஒரு டிப் கொடுக்கணும். இதில் எல்லாருக்குமே எல்லோரும் நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது வெந்துடுச்சு இறக்குற தருவாயில் இருக்கும். இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும். வாசனையாக இருக்கும். டாப் நாட்ச் வாசனையாக இருக்கும். வாசனை இப்போ டேஸ்ட்டு கலக்குலோ கலக்குலோ இல்லை. ம், இப்போ நல்லாயிருக்கு சொல்லுவீங்க. பிரமாதம். ஆ, இப்போ நல்ல அதை என்ன எண்ணெய் விடுங்க. இப்போ இது புளிக்குழம்பு. ஆ, இது புளிக்குழம்பு. ஓகே, வாங்க. எண்ணெய் எடுத்து அப்படியே மேலாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் விடுங்க. போதும். சூப்பர். ஆஹா ஆஹா. இப்போ இது இதுலேயே வந்து நம்ம சுரக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காயும் போடலாம். கத்திரிக்காய் இல்லை, வெண்டைக்காய். வெண்டைக்காய் ஓ, எது வேணாலும் போடலாம். நம்ம காய் அந்த காய் மட்டும் வேறு காயை மாற்றிக்கணும். மற்ற இதில் நான் வந்து உங்களை டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன ஊற்றி பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த டேஸ்ட்டுக்கு எப்படி எப்படி இருக்குப்பாங்க. இன்னும் ஒரு மிளகா போட்டிருக்கணுமோ? மிளகா தூளா? மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. ஆ, காரத்துக்கு. இப்படியே பாதி போய் காலி பண்ணிடலாம். என்ன மிஸ்ஸிங்? இல்லை, என்னென்ன என்ன மிஸ்ஸிங்? பழைய சாதம். ஆமாம், இட்லி தோசை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்கும். மெத்தி மெத்தும் தோசை சுட்டு இந்த குழம்பு மேலே ஊற்றி ஊரை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ. ஓகே, இப்போ இருங்க. கரண்டி வேணுமா? கரண்டி வேணும். அப்படியே எடுத்து ஓ கரண்டியில் ஊற்றி இருக்குமா? ஏன்னா ஜாஸ்தியாக இருக்க அளவு. ஆ, அதனால தான் கேட்டேன். எப்பவுமே தாமம் சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம்,
और कलकलान अट्टकासमान सूपरान सुवान सुरक्का पुलिकोलंबु नम्ब वयाबुरियाना कलकलकन कलकिटार रोम अरमिया टेस्ट पड़ी पाती ना ना सुनमार इड्ली दोस मिस्सी पढ़य साद रि मुद களி ராகி களி களி இதோட சூப்பரா இருக்கும் கம்மங்களி ராகி களி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம வயபர் என்ன பண்ணப் போறோம் பாப்போம் டில் தென் ஸ்டே டியூன் இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னதான் நிறைய மெயின் கோர்ஸ் இருந்தாலுமே ஸ்நாக் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷா இருக்கும் சோ இன்னைக்கு என்ன ஸ்நாக்கோட சுஜா வந்திருக்காங்கன்னு வாங்க பாப்போம் हाई हलो वेलकम टू अडुपांगरे अडुपांगरे स्नैक्स बॉक्स सेगमेंट ले सूपरान चीज पोटेटो फ्राई पाक पोरू इदिके एन्नेना पुरुल्ला वेनू अप्टीने पात्तिर वंदिरला चीज पोटेटो फ्राई सेय्य तेवयान पुरुट्कल तुरुविय चीज अरे कप वेग वैत्त उरुले किडंगु ओरु कप मुट्टै ओन्रु ब्रेड तूल तेवयान अलवु कोत्तमल्लि तेवयान अलवु उप्पु तेवयान अलवु एण्णै तेवयान अलवु மற்றும் மிளகு தூள் அரை டீஸ்பூன் சீஸ் பொட்டேட்டோ ஃப்ரை இது செய்யிறதுக்கு என்னலாம் வேணும்னு பார்த்தா இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான ரெசிபி எல்லாருக்கும் அதாவது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கோம் இத சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவி வச்சிருக்கிற சீஸ் நீங்க எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. சீஸ்லயும் வந்து உப்பு இருக்கும் சோ கம்மியா பாத்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள். பொடியா நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கும் சீஸும் நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதல தேவையான அளவுக்கு பிரெட் தூள் பிரெட் தூள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த முட்டை சேர்த்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டா போதும் सपोज ब्रेड तूल इतमी क्रम्सा इलेना नहीं नार्मल ब्रेड मिक्स अड़े नहीं यूस पाकल इतनी कई उरटे अल्वक नमक वो ना तिका इत और पत् निम्सों फ्रीजर वे वंर इत निम्स नम्बर फ्रीजर वे वाच इप्ली फ्राई पड़ला अब पापो இது வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் सपोज உங்களுக்கு தேவைனா நீங்க வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம் சோ கையில வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கிறதுனால நல்லா உங்களுக்கு அந்த டோ வந்து நல்லா டைட் ஆயிடும் அப்படியே ஒருவேளை கொஞ்சம் நீங்க கையில எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் தெரியுதுனா நீங்க அந்த இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க அந்த பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம்
சப்போஸ் நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்றதா இருந்தா நீங்க குட்டி குட்டியா பால்ஸா பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிம்ல வச்சு தான் குக் பண்ணனும். ஏன்னா நம்ம வந்து முட்டை சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா வச்சு குக் பண்ணீங்கனா அது உள்ள வந்து நல்லா வேகும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் சூப்பரா பிரவுன் ஆயிடுச்சு. சோ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுத்துறோம். சோ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து இழுக்காது. சீஸ் பொட்டேட்டோ ஃப்ரை செய்முறை. ஒரு பாத்திரத்தில் துருவிய உருளைக்கிழங்கு, துருவிய சீஸ், உப்பு, மிளகுத்தூள், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, முட்டை மற்றும் பிரெட் தூள் சேர்த்து நன்கு கலந்து 10 நிமிடம் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தயார் செய்த கலவையை நன்கு பொரித்து எடுத்தால் சூடான சுவையான சீஸ் பொட்டேட்டோ ஃப்ரை தயார். யம்மியான சீஸ் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ் சுஜா. எப்பவுமே ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுற நம்ம ரம்யா இன்னைக்கு என்ன டாப்பிக்கோட வந்திருக்காங்கன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக் சீட்ஸ் பற்றி தான். இன்ஃபேக்ட் கொஞ்சம் வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பாப்புலாரிட்டி இருக்கிற ஹெல்த் ஃபுட்ஸில் இந்த ஃப்ளாக் சீட்ஸும் ஒன்று. ஏன் இவ்வளோ பாப்புலாரிட்டி அதை கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹை லெவல்ஸ் ஆஃப் இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர் தான் வந்து ஒரு முக்கிய காரணம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம் ஃபைபர் கிடைக்குது. அதுவும் அந்த 6 கிராம் ஃபைபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20-40% அளவுக்கு உங்களுக்கு சாலிபிள் ஃபைபரும், 60-80% அளவுக்கு இன்சாலிபிள் ஃபைபரும் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அண்ட் இதில் ஹார்ட் அண்ட் இம்யூன் ஹெல்த்துக்கு தேவையான ஆர்ஜினின் அண்ட் குளூட்டமின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸும் நிறையா இருக்குது. ப்ளஸ் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா தூஃபா அண்ட் மியூஃபா அப்படின்னு சொல்கிற ஹெல்தி ஃபேட்ஸ் தான் வந்து இதில் அதிகமாக இருக்குது. பட் ஃப்ளாக் சீட்ஸில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, சோலின் அப்படின்னு சொல்கிற எல்லோ கலர் வெரைட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நியூட்ரிஷன் கிடையாது, ப்ளஸ் ஒமேகா 3யும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கிடையாது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன் கிடையாது. ஜென்ரலாக இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த ஃப்ளாக் சீட்ஸில் தான் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது இந்த ரெகுலர் ஃப்ளாக் சீட்டில். வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக இதில் B1 அப்படிங்கிற தயாமின் இருக்குது. இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்ல ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே அவசியமானது. இது இல்லாமல் இதில் காப்பர், மாலிப்டினம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் இந்த மாதிரியான பல நியூட்ரியன்ஸ் வந்து இதில் அடங்கியிருக்கு. அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட ஒரு மேஜர் சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சயனோஜெனிக் குளுக்கோசைட்ஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன பண்ணுனா நம்மளோட உடலில் வந்து தயோசைனேட் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த தயோசைனேட்ஸ் அதிக அளவில் இருந்தது அப்படின்னாக்க அது டெஃபினட்டாக நம்மளோட தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனை வந்து பாதிக்கும்.
பட் ரெகுலர் ஃப்ளாக்ஸீட் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே நிறையா வந்து எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாவது, இது வந்து ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவ் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஹை ஃபைபர் இன்னோ சீட்ஸ் இல்லை நட்ஸு சேர்க்கும் போது அது இது ப்ராப்ளமை வந்து நீங்களே வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் பவல் மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணும். இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃபுட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான பல நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னாக்க டெஃபினட்டாக அதை அளவோடு எடுத்துக்கும் போது தான் நம்மளால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறுனியும் அதை சியூ பண்ணி சாப்பிடலாம், பட் ஆனால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால நீங்கள் அந்தளவு தண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இல்லாட்டி அதை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் ஸ்மூதிஸில் இல்லை மில்க் ஷேக்கில் சூப்பில் சப்பாத்தி மாவு தோசை மாவு இந்த மாதிரி எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தோம், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு அடுத்த எபிசோட் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். அடுப்பங்கரையோட மோஸ்ட் ஹாப்பனிங் செக்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். எஸ் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கிச்சன் குயின் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களிருந்து ஒருத்தர் இன்றைக்கி நம்ம மேடைக்கு வந்து நம்ம கூட ஜாலியாக சமைக்க போகிறாங்க அவங்களோட ஃபேவரட் ரெசிபியை. ஸோ ரெசிபிஸை கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் யாருங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அகிலா. வெல்கம் அகிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க பேசிக்காக நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு. எங்க ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா? எல்லாம் முடிச்சாச்சு, காலேஜும் போயாச்சு. காலேஜும் போனீங்க, ரைட். உங்க இளமையின் ரகசியம் என்ன? இந்த ரகசியமும் இல்லை. எந்த ரகசியம் இல்லை? உங்க வீட்டுல எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களோ? யங்கா தான் இருப்பீங்க. ரைட், அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் யாரும் இப்படி இல்லை. ஸோ அகிலா, எங்களுக்காக இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? நான் ஆடி குமாயம் செய்ய வந்திருக்கேன். ஆடி குமாயம்? ஓகே, பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஆடி குமாயம் என்ன என்ன டிஷ் இது? இது வந்து நம்ம பழைய காலத்து ரெசிபி தான். ஓகே, இப்போ யாரும் வந்து அதை செய்யறதில்ல. அதனால நீங்க வந்து ஹிஸ்டரியை வந்து மறுபடியும் வந்து கிளறி எடுக்க போறீங்க. ஆமா. ஓகே, சோ இந்த ரெசிபியால என்ன பயன்? எந்த ஊரோட ரெசிபி இது? இது வந்து கோபிச்செட்டிம்பாளையத்துல ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, மேரேஜ்க்கு கண்டிப்பா இந்த ஸ்வீட் இல்லாம இருக்காது அங்க. அதனால சோ திருமண வீட்ல வந்து இலையிலேயே வைப்பாங்கன்னு சொல்றீங்க அந்த ரெசிபியை. ஓகே, அப்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் நினைக்கிறேன். கோபிச்செட்டிம்பாளையம் ஸ்பெஷல். உங்க நேட்டிவ் எது? எங்க நேட்டிவ் சென்னை தான். சென்னை தான். அப்போ எப்படி கோபி வரைக்கும் லிங்க்? அம்மா பண்ணுவாங்க, பாட்டி அம்மா பண்ணுவாங்க. ஓகே, சோ நிறைய கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். அகிலா டென்ஷன் ஆகாம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே மேம். ஓகே, சோ ஆடி குமாயம் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத வாங்க பார்க்கலாம். ஆடி குமாயம் செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம், சிறுபருப்பு 2 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், ஏலக்காய் 2, வெல்லம் 150 கிராம். நம்ம ரெசிபி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஆடி குமாயம் பேரே நல்லா இருக்குல்ல, இப்போ ரெசிபியும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அகிலா? ஃபஸ்ட்டு உளுந்து. ஓகே, அப்புறம் சிறுபருப்பு, பச்சரிசி, ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நைஸ் மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களை பார்க்கும்போதே வந்து ரொம்ப யங்காக தெரியுறீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வெளியிடங்களில் போகும்போது நீங்கள் வந்து மேரிட் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்புறாங்களா? நம்ப மாட்டாங்க மேம். பாப்பா நம்ப மாட்டாங்க. பாப்பா இருக்குன்னு சொன்னாலும் பாப்பா வேற இருக்கா? எல்லாமே ஓகே, எல்லாமே ஜீன் தான். ஸோ தண்ணி விடாம தான் மிக்ஸ் பண்ணணும். உளுந்து, ஓகே, சிறுபருப்பு, அப்புறம் பச்சரிசி, ஏலக்காய். ஸோ இந்த நாலுத்தையுமே வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆமாம். ஓகே, டன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே பருப்பெல்லாம் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு ஓரளவு வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சாச்சு. எஸ் மேம். ஓகே, உங்களுக்கு சமைக்கணுன்ற ஆர்வம் எப்போ அகிலா வந்துச்சு? மேரேஜ் ஆனதுலேருந்து தான். ஆனோடனே வந்துருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு வந்து இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நாங்கள் வந்து சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல். ஓகே, சாப்பிட்டு என்ன சொன்னார்? நல்லா இருக்கு, என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணார். ஸோ நீங்கள் பேசிக்லி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் வந்து இந்த மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கணும். காய்ச்சிக்கணும். ஸோ அகிலா பேசிக்லி சைலண்டான பர்சனா? இல்லை மேம், பார்க்க தான் அப்படி இருப்பேன். அப்போ நல்லா தான் பேசுவீங்க, அப்போ என்கிட்ட தான் ஆக்டிவிட்டி இருக்கீங்க. எஸ் மேம். ஆமான்னு வேறு சொல்கிறாங்க, தைரியமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு பவுல் வெல்லத்துக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஊத்திக்கோ. ஓகே. தண்ணி ஹீட் ஆகணும். ஓகே. சோ பேசிக்கலி நீங்க வந்து நல்லா வந்து சாட்டர் பாக்ஸ் தான் நல்லா வாய் ஆடுவீங்க. எஸ் மேம். எல்லா வேலையும் பண்ணுவீங்க. நல்லா கலாய்ப்பேன். கலாய்ப்பீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது உங்களோட திறமை எடுத்து வெல்ல காட்டுனீங்கனா நாங்களும் வந்து இம்ப்ரஸ் ஆவோம்ல. இன்னும் பழகல மேம். இன்னும் பழகல. ரைட். சோ உங்ககிட்ட அடிக்கடி சிக்கற அந்த செவ்வால யாரு? யார பயங்கரமா கலாய்ப்பீங்க? என்னோட ரிலேஷன். ரிலேட்டிவ்ஸ் தான். உங்க வீட்டு சைடு யார் மாட்டனாலும் அவங்க செத்தாங்க. அவ்வளவுதான். ரைட். இப்போ தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. ஓகே. அதோ கொட்டிக்கலாம். சோ இந்த ரெசிபி எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்க? நான் வந்து அம்மா தான் மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் பாப்பா பிறந்ததுல இருந்து தான் இது வந்து செஞ்சு பாப்பா கொடுப்பேன். வீக்லி வீக்லி ஒன்ஸ் கொடுப்பேன் நான் பாப்பா. ஓ பாப்பாக்கு குடுக்குறீங்க? ஆ கொடுப்பேன். எஸ் ஆடி கும்மாயம் பேசிக்கலி நானும் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி அப்படிங்கற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மைதானா? உண்மைதான். ஓகே. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம மாத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா. ஓகே. ஸோ கடைசியாக இந்த டெக்ஸ்சர் எப்படி வரும்? அல்வா மாதிரி இருக்குமா இல்லை மைசூர் பாக் மாதிரியா லட்டு மாதிரியா என்ன டெக்ஸ்சரில் இருக்கும்? அல்வா மாதிரி இருக்கும். அல்வா மாதிரி தான். ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிடும். ஆமாம். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம வந்து வெள்ளக்கரைசல் வந்து ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துடுச்சு. பேனில் ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே. ஹீட் பண்ணா வந்து இன்னும் கட்டி ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. எஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னும் pan ஆன் பண்ணாமலே ஓரளவு ஒரு திக்கான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இப்ப மாவு எல்லாமே கரைச்சாச்சு. ஓகே. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சோ இப்ப அடுத்து எந்த பதத்துக்கு வரணும்? அல்வா பதத்துக்கு வரணும். கையில ஒட்டாம வரணும். அதர்க்கு கிளறிட்டே இருக்கு. ஆமா. நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தா நம்ம கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குட்டீஸ்க்குலாம் கொடுத்தா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பெரியவங்க பெண்கள் அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப நல்லதுன்னு நம்ம அகிலா சொல்லியிருக்காங்க. அண்ட் செய்கிற ப்ராசஸும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பெண்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம் இல்லையா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதுக்கிடையில் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், இந்த மேடையில் வந்து குக் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து ஸ்பார்க் ஆச்சு? டெய்லியும் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்ப்பேன். ஓகே. ஸோ அதனால் இங்கே வந்து குக் பண்ணி பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இனிமேல் பாருங்கள். கண்டிப்பாக மேம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதோட டெக்ஸ்சரே இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கு. எஸ் மேம். அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் நிறைய பண்ணி வீட்ல எல்லாரும் இம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டே மாமா. எதிகல தான் சமைச்சி சொதப்பி இருக்கீங்களா அகிலா? ம், சொதப்பி இருக்கே மேம். நிறைய சொதப்பி இருக்கே மேம். வாயிலே வைக்க முடியாத மாதிரி அத பண்ணிருக்கீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மேம். ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கும். மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுகார் வீட்டுக்கார். அந்த மாதிரி என்ன சொதப்புனீங்க? வந்து பீட்சா செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொதப்பினேன். ஓகே. அது எப்படி வந்தது? என்ன சொதப்புச்சு அதுல? pan ரொம்ப ஹீட் அதிகமாயிடுச்சு. ஓ, அந்த பேஸ் கருகிடுச்சு. சிம்ல இதைய வைக்கணும். ஓகே. ஹை ஃப்ளேம் வச்சா அடி புடிச்சிரும். அடி புடிச்சிரும். சோ இதல பெரிய ப்ராசஸே வந்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? செய்யறது ஈஸி, கிரைண்ட் பண்றது ஈஸி, ஆட் பண்றது ஈஸி, எல்லாமே ஈஸிங்க. கிண்டறது மட்டும் தான் கொஞ்சம் நேரம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட பதம் எப்படி பார்க்கணும்னா நம்ம கூல் வாட்டர் வந்து கோல்ட் வாட்டர் வந்து கையில் வச்சு தொட்டு பார்த்தா உட்லனா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஜில்லுன்னு தண்ணி எடுத்து கொஞ்சம் கையை வந்து வாஷ் பண்ணிட்டு தொட்டு பார்க்கலாம். ஆமாம். ஒட்டல ஒட்டல. ஸோ ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சர்வ் பண்ணிடுவோமா? ஆ பண்ணிடலாம். ஆடி கும்மாயம் செய்முறை.
வறுத்த உளுந்து, சிறுபருப்பு, பச்சரிசி மற்றும் ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் தண்ணீர் விட்டு வெல்லம் சேர்த்து நன்கு கரைக்கவும். வெள்ளக்கரைசலில் அரைத்த மாவை சேர்த்து நன்கு கிளறி அதில் நெய் சேர்த்து கிளறி இறக்கினால் சூடான சுவையான ஆடி கும்மாயம் தயார். சோ நம்மளோட ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சோ பாக்கும்போது லைட்டா அந்த களி அல்வா இந்த டெக்ஸ்சர் மாதிரி தான் கலந்திருக்கு. சோ டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா சூப்பரா இருக்கும். களி மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம உளுந்து களி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர் வரும். ஆமா. சோ நிறைய வந்து நம்ம சொல்லிட்டோம். இத டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? கண்டிப்பா. எஸ். சோ வியூவர்ஸ், ஆடி கும்மாயம் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். பர்ஃபெக்டா வந்திருக்குங்க. சொன்ன மாதிரி ரொம்ப தெகட்டமும் இல்ல, ரொம்ப வந்து இனிப்பே இல்லாமலும் இல்ல, கரெக்டான டெக்ஸ்சர்ல இருக்கு. நான் இத தாண்டி உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க இல்லையா? சோ உளுந்து இருக்கிறதால திருமணமான பெண்கள், பிரெக்னன்ட் லேடிஸ், அப்புறம் வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல இருக்க பெண்கள் எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சார்பா நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் அகிலா, தேங்க்யூ சோ மச். உண்மையிலே வந்து பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை கொண்டு வந்து அதுவும் சட்டுன்னு செய்யக்கூட ரெசிபியை எங்களுக்காக பண்ணி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சான்ஸ் கொடுத்ததுக்காக ஜெயா டிவிக்கு நன்றி. ஸோ வியூவர்ஸ், நம்ம அடுப்பாங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து எல்லா செக்மெண்ட்ஸும் செமையாக இருந்துச்சுல. அதுவும் குறிப்பாக கிச்சன் குயினில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் என்ன ரெசிபி குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கிளம்பிட்டு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது ஜெயா டிவியின் அடுப்பங்கரை. பாய். இன்றைக்கி விஐபி கிச்சன் நேயர்கள் பார்க்க போகிறது மேத்தி பேசன் பேன்கேக். அதாவது வெந்தயக்கீரை இலைகளையும் அதோட கூட கடலமாவும் சேர்த்து ஒரு நல்ல பேன்கேக், ஒரு சின்ன தோசை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஸ்வீட் செய்ய போகிறேன். பேர் வந்து அசோகா. அசோகா? ஓகே. அசோகான்னு ஒரு ஸ்வீட்டு? ஆமாங்க.